வாய்ப்பு கிடைச்சு சாதிக்கிறதோட வாய்ப்பே கிடைக்காம சாகிறதுனால ஏன்டா உங்க அப்பா அம்மா பேர் யூஸ் பண்றீங்க? உங்களுக்கும் ஒரு பேர் தான் உருவாக்கிங்களா? தம்பி அப்ப உங்க பேர் என்ன? மக்கள் கொடுத்த பேர் இருக்கு. ராஜா ராஜா ஏ ராஜா ராஜா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. அங்க மீசைய இல்ல, என்ன வெங்காயத்தை முறுக்குறேன். ஏய் உன ப்ரமோஷன் கூட்டி வந்தேன், சூடே காவன வச்சுக்கிறேன். இந்த குழந்தை கலாய்க்கிறதே வேலையா போச்சு. அதாவது வந்து நாங்க பில்டப் பண்ணும்போது தெரிஞ்சிருந்திருக்குல்ல, இன்னைக்கு நான் பார்த்த படம் தெரியுமா? சரிய பண்ணி காமிச்சு நடிச்சே காமிச்சிருந்தேன் நானு. போன மீச மாதிரி ஒண்ணு வச்சுக்கல பண்ற எடுக்க சிரிப்பு. மீசை முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்ல, ஹிப்ஹாப் தமிழா அவங்களோட டீம் தான் பண்ண ஒரு படம், சுந்தர் சி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். இந்த படத்தோட கதை நடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் செகண்ட், ப்ராப்பர்ட்டி நல்லா கேட்டுங்க. ஸ்மைல் செட்டில் ஒரு டீஸ்பூன், மெட்ராஸ் சென்டர்ல ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் அந்த டெம்பிள் மங்கில ஒரு டீஸ்பூன், நல்லா கலக்கி போட்டா என்னாவும் முட்டையாயிருமா? முட்டையாவாது. அதெல்லாம் கலந்த ஒரு படம் அதான் மீசை ஊருக்கு. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, வந்து யூடியூப்ல இருக்க அந்த ஒரு சில ஸ்மைல் செட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் மெட்ராஸ் சென்டர்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கன்னா அந்த டெம்பிள் மிக்கில் சாரா, அந்த மாதிரி எங்க எல்லாமே எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உடன் பிறப்பாத நட்புகள், அண்ணன் தம்பி மாதிரி அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பண்ண ஒரு படம் தான். கோபி சுதாகர் இப்போ எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டாங்க போல தெரியுது. இப்போ கொஞ்சம் ஹைப் ஆயிருந்தனால வந்து தம்பி ஒரே ஒரு சீனு டைலர் நாங்கள் உங்களை யூஸ் பண்ணுவோம், படத்துல ஒரு சீனுக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா ஒரு சீன் யூஸ் பண்ணிக்காங்க. அது ரெண்டு பேரும் ஒரு ஜாலியான ஒரு படம். கதை நடா கேட்டீங்கன்னா, சீரியஸ் நோட், ஹிப்ஹாப் தமிழா ஆதி எப்படி உருவானாரு, ஹிப்ஹாப் தமிழா அந்த பேண்ட் எப்படி உருவாச்சு, அவங்க லைஃப்ல வந்து கண்ட கனவுகள் என்ன, அவங்க பிரச்சனைகள் என்ன, அவங்க பட்ட அவமானங்கள் என்ன, யார்ட்டெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி திட்டு வாங்கி வந்த ஒரு பேண்ட் தான். முக்கியமா அதுல வந்து தலைவரா இருக்கிறது ஆதி இல்லையா, அவரோட லைஃப் ஸ்டோரி, அவரோட லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் அவரோட எய்ம் கதைகளை கஷ்டப்படுறாரு, சென்னைக்கு வராரு, கோயம்புத்தூர்ல இருந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, இன்ஜினியரிங் முடிச்சுடா பண்ண போறேன் வெக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பால இருந்து எல்லாருமே திட்டுறாங்க இல்லையா, அந்த திட்டத்தெல்லாம் தாண்டி எப்படி அவர் லைஃப்ல சாதிச்சாரு, ஹிப்ஹாப் தமிழ் ஆயு சொல்லிட்டு ஒரு பெரிய பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட் எப்படி உருவாச்சு, ஆம்பளை படத்துல எப்படி சான்ஸ் கிடைச்சு மாதிரி ஏதாவது கலந்த ஒரு படமா தான் இந்த படம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு ஃபுல் பிளஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழா டீம் தான். ஏன்னா ஒரு ட்ரெண்ட்லியான ஒரு ஒரு டீம், ஒரு ஜாலியான ஒரு டீம், இது பண்ணா பசங்களை ஏத்துக்கொண்டா அப்படின்ற மாதிரி ஒரு டீம் எடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த படத்துல வந்து ஃபுல்லாவே அங்கங்க அவரோட வாடிப்புள்ள வாடி பாட்டு வரும், அப்புறம் இந்த கிளப்ல மப்புல ஆடக்கூடாதான் நான் ஓகே, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங்கலா இருக்கும். ஸோ கிளப்புக்கு போவாரு, அசிங்கம் போட்டு வெளியே வருவாரு, யோசிப்பார் கிளப் இல்ல மப்புல பாட்டு வரும், பாட்டா போட்டுருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் லவ், ரியல் லைஃப்லயே வந்து வேற ஜாதி மதம்லாம் மீறி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ணதால என்ன ஆகும், வந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும், இங்க வந்து அவர் வந்து வாடி புள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவா. இல்ல இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஊர்ல சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம என்னோட நண்பரும் கூட அதையும் மீறி அவர் லைஃப்ல எப்படி சாதிக்கிறாருன்றத ஒரு நல்ல நமக்குலாம் ஒரு பூஸ்டப்பா என்கரேஜ் பண்ண படமா இந்த படம் இருக்கும். இந்த படத்தை வந்து முக்கியமா விவேக் சார், ரியல் லைஃப்ல ஒரு அப்பா எப்படி இருப்பாரு, இதுக்கான ஒரு அப்பா எப்படி இருப்பாரு, இந்த விஸ்காம் முடிச்சுட்டு வர பசங்க, இந்த சினிமாவில் ட்ரை பண்ற பசங்களோட அப்பா எப்படி இருப்பான்றத அப்படியே ஒரு சூப்பரா கண்டிப்பா பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு சீக்வன்ஸ்லாம் நமக்கே அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும், ஏதாவது ஒரு இடத்துல நீ தோத்துட்டேன்னு வையன் ஜெயிக்கணும்ன்ற வெறி வரும், ஏதாவது ஒரு இடத்துல நீ வந்து அவமானப்பட்ட உனக்கு சாதிக்கணும்ன்ற வெறி வரும், அந்த டைலாக்லாம் சான்ஸே இல்லை. அப்பா என்ன ஒரு பெரிய ஒரு பேண்ட் கம்பெனியில் கூப்பிட்டுருக்காங்க பாட பண்ணுவார், அப்போ அவங்க அப்பா இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக சென்னைக்கு போறியா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு வாரு கழிச்சு அவன் சொல்லுவார். ஒரு கம்பெனியில் அந்த சீனை சொல்ல மாட்டேனே, அந்த சீனை நீங்கள் பாருங்க கண்டிப்பாக உங்க கண்ணில் தண்ணி வரும், ஏன்னா எனக்கு வந்து அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு. முக்கியமாக வந்து இப்போ தமிழ் ஆதி இருக்கார் இல்லையா, மற்ற படத்துக்களுக்கு டங்கு 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 வாசி போட்டு போயிட்டே இருப்பாரு, அவரோட படத்துக்கு என்ன படம்ன்ற உங்களுக்கே தெரியும்ல, அது பாட்டு விளாண்டுருக்காரு அப்படி அந்த லவ் சீக்வன்ஸ் தான் அப்படி அந்த
ஒன்று வரும்போது பார்க்கும்போது போகும்போதுலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், சேட்ஜி செட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை வந்து ஏதோ ஒரு காப்பி ரைட்ஸ்க்கா எதுக்காகன்னு தெரியல மாற்றிட்டாங்க, கிரேட் ஜி கிரேட்ஜின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க அந்த பாட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு எடுத்து அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீனில் வந்து ஒரு அவங்க தம்பி வந்து மாட்டிப்பார் சீனியர்கிட்ட, இவர் ஓடி போய் காப்பாற்றுவார், காப்பாற்றும்போது ஓடும் போதெல்லாம் செருப்பு இருக்கும்னு போட்டிருப்பாரு, அங்கே போய் வைக்கும்போது செருப்பு காண போயிருக்கும், ஏன்னா அவங்க அவங்க ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அது ஷார்ட் பிசினஸ் போல தெரியுது அவங்க மறந்துருப்பாங்க. அடுத்து என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் இழுத்தடிச்சு ஒரு லேகாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அது கொஞ்சம் கிறிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த படம் நல்லா வந்துருக்கும். ஓவராலாக ஹிப்ஹாப் தமிழா டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப், ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேர், ஏன்னா படம் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் கண்டிப்பாக சாதிக்கணும்னு நினச்சி வாழ்கிற ஒரு பையனுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வேதவாக்காக இருக்கும் சொல்லி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் போய் தியேட்டரில் பார்த்தேன், நீங்கள் எங்கே போனால் தியேட்டரில் போய் பார்க்கணும். முக்கியமான படத்தில் பிரிக்வேஷன் கேட்டிங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக இந்த யூடியூப்பில் வீடியோலாம் எப்படி இருக்கும் நம்மளாம் போடுவோமே குவாலிட்டியாக வீடியோ அந்த மாதிரி வீடியோ மாதிரியே வந்து இருக்கும். எதுக்கு சிரிக்கிறீங்க, இப்போ சிரிக்கக்கூடாது ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோவாக ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படமாக அந்த படம் வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு எதுக்கு நான் நடி சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு தெரியலையே. சரி இந்த படம் நீங்கள் போய் பார்க்கலாம், தியேட்டரில் போய் பார்த்துருங்க. இப்போ நான் கிளம்பிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணும், லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும். இப்போ நான் கிளம்பிக்கிறோம். சரி ஜீஸ்.